ரிசாவின் உறவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு. சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி. நாடு திறக்கப்பட உள்ள போதிலும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடை. இலங்கையில் வீட்டு வாடகை சட்டத்தில் திருத்தங்கள். மீண்டும் அதிகரிக்கப்பட உள்ள எரிபொருள் விலை. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தல். நாளை முதல் இலங்கைக்கான மேலும் சில விமான சேவைகள் ஆரம்பம். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம். இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவுள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி அடுத்த வாரமளவில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிகரிக்கப்படலாம் என தெரிய வருகிறது. கடந்த ஜூன் 11ஆம் தேதியே இறுதியாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டது. எனினும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதியில் இருந்து 70 பில்லியன் டாலர் நஷ்டமாகி வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. டாலர் நெருக்கடி மற்றும் பல காரணிகளை கூறி அரசாங்கம் விரைவில் எரிபொருள் விலையை உயர்த்தும் என்று கூறப்படுகிறது. இதேவேளை பசில் ராஜபக்ச அமைச்சராக நியமிக்கப்பட்டால் எரிபொருள் விலை குறையும் என ஆளும் பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் சிலர் கூறியிருந்தனர். ஆனால் அவர் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மீண்டும் விலை உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தேவாலயங்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என பரவி வரும் செய்திகள் பகுப்பாய்விற்கு உட்பட்டதோ உறுதிப்படுத்தப்பட்டதோ அல்ல. எனவே அடிப்படையற்ற தகவல்கள் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்கும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சியின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 2021 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2021 செப்டம்பர் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் காலாவதியாகும் வாகன சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் உரிய திகதியிலிருந்து 1 வருடத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2021 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 2022 மார்ச் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியாகும் வாகன சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் உரிய திகதியிலிருந்து 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை நாடு திறக்கப்பட உள்ள போதிலும் 2 வாரங்களுக்கு மாகாணங்களுக்கிடையிலான பேருந்து புகையிரத சேவைகள் இடம்பெறாது என இராஜாங்க அமைச்சர் திலும் அனுமுக தெரிவித்துள்ளார். நிதியமைச்சருடனான விசேட சந்திப்பின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்குள் பேருந்து சேவை மாத்திரம் இடம்பெறும், புகையிரத சேவை இடம்பெறாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சரால் நியமிக்கப்பட்ட வீட்டு வாடகை சட்ட ஆலோசனை குழுவினால் வீட்டு வாடகை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள இடைக்கால அறிக்கையொன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த குழுவின் அறிக்கையில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களை சேர்த்து வீட்டு வாடகை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் இதற்காக திருத்தப்பட்ட சட்ட மூலம் ஒன்றை தயாரிக்குமாறு சட்ட வரைவாளருக்கு ஆலோசனை வழங்கவும் நீதி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. பயணத்தடை நாளை வெள்ளிக்கிழமை தளர்த்தப்பட்டாலும் மாகாணங்களுக்கிடையிலான பயணத்தடை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவ தளபதி ஜெனரல் செவேந்திர டி சில்வா இந்த விடயத்தினை அறிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நாரகன்பிட்டி மற்றும் வேரகர அலுவலகங்கள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 7 விமான சேவை நிறுவனங்கள் இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளன.
அதற்கமைய இந்த 7 விமான நிறுவனங்களில் 5 நிறுவனங்களின் விமானங்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கான நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளன. அவற்றில் ரஷ்யாவின் 2 விமான நிறுவனங்களாகிய ஏரோஃபோல்ட் மற்றும் அசுரேயா ஆகியன நாளை முதல் நேரடி விமான சேவைகளை முன்னெடுக்க உள்ளன. இத்தாலியின் நியோஸ் விமான நிறுவனம், பிரான்சின் ஏர் பிரான்ஸ் நிறுவனம், பங்களாதேஷின் அஸ் பங்களா ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஆகியனவும் நாளை முதல் இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை இயக்க உள்ளன. இதேவேளை இஸ்ரேலின் ஆர்கியா விமான நிறுவனமும் சுவிட்சர்லாந்தின் சுவிசர் நிறுவனமும் இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை முன்னெடுப்பதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளன. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை எமது பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.